ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹரா டோ. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, ஓட்ஸ் வெஜிடபிள் ஆம்லெட். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம், ஓட்ஸ், முட்டை, பெரிய வெங்காயம், தக்காளி, கேரட், குடைமிளகாய், மல்லித்தலை, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், பச்சை மிளகாய், உப்பு, புதினாத்தலை. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஓட்ஸை போட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துட்டோம். இது வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, நல்ல ஹெல்த்தியானது. ஸோ அதுதான் செய்ய போகிறோம் இப்போ. இது நல்ல ஒரு ஹெல்த்தி வெயிட் லாஸ் ரெசிபி, ஓட்ஸ் வச்சு செய்ய போகிறோம். இப்போ சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இது இப்போ ஆம்லேட்டுக்கு நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஓட்ஸ் பவுடர் போட்டுக்கலாம், அப்புறம் குடமிளகாய் போட்டுக்கலாம். குடமிளகாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க அது போட்டால் போதும். தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு ஆஃப் தக்காளி, அதுவும் போட்டுக்கலாம். ஒரு ஆனியன், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் போட்டுக்கலாம். எல்லாமே குட்டி குட்டியாக சாப்பிட்டாக கட் பண்ணியிருக்கோம். அப்புறம் கேரட், இது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் நம்ம ஒரு மூணு முட்டை ஊற்றி உடச்சி ஊற்றியிருக்கோம். அப்புறம் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு, பச்சை மிளகாய். மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் வந்து சில பேர் வந்து போட மாட்டாங்க. எனக்கு வந்து மிளகாய்த்தூள் போட்டால் தான் ஆம்லேட் பிடிக்கும். ஸோ அதனால் நான் போட்டிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய், இது இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வெயிட் லாஸ்னால தேங்காய் எண்ணெய் வந்து வெயிட் லாஸ்க்கு உதவும், அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு தோசை மாதிரி ஆம்லேட் மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கு வந்து நான் கொஞ்சம் தோசை மாதிரி கொஞ்சம் பெருசாகவே போட்டுட்டேன். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம பச்சையாக தான் போட்டிருக்கோம், நல்லா வேகணும் அதுக்காக தான். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நமக்கு வந்து சூடான சுவையான ஓட்ஸ் வெஜிடபிள் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை. டேக் கேர். பை ஃப்ரெண்ட்ஸ்.